ஒரு முடிவு எடுப்பாது தெரியாம போச்சுப்பா. அத்த அழாதீங்க அத்த, ஸ்வேதாக்காக்கு ஒன்னும் ஆகாது. நீ சொன்னா ஆவாதா? அவ சாகிறது ஒண்ணுதான் பாக்கி. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? டாக்டர், அவளுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? இப்போதைக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்டொமக் வாஷ் பண்ணிருக்கோம், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு செயற்கை சுவாசமும் கொடுத்துருக்கோம். அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இப்படி செய்வான்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்கலையே. இங்க பாருப்பா, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் உயிரை விட்டுருவேன். நீ எதுக்குமா உயிரை விட்ற உயிரை விட அழுதுட்டு இருக்க? எல்லாம் அந்த ஸ்வேதவ சொல்லணும், சரியான பைத்தியமா இருக்கா? முத்தரச மாமா முத்தரச மாமான்னு உயிரே வச்சிருந்தா, இப்ப கடைசியில அதே முத்தரசனாலதான் அவ உயிர் போப்புது. அவ மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் தெரியல. இங்க பாருமா, முத்தரசன் உயிரா நினைச்சிட்டு இருந்தா, அதுக்காக அள வேண்டியவங்களே கல்லு மாதிரி நிக்கும் போது நீ எதுக்கு மாளற? வீடு அவ தலையில் தென்னவோ அதுபடி நடக்கட்டும். நீ சாவ அது இதெல்லாம் பேசாத, புரியுதா? என்ன ஸ்வேதா, இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன், உயிரை சாதாரணமா நினைச்சிட்டியா? ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்றது? உயிர் விஷயத்துல இப்படி விளையாடலாமா? உயிர் போனா திரும்பி வராதுடே. அவ செத்தாலும் எங்கயும் போக மாட்டான், பேயா வந்து முத்தரசனாலதான் சுத்திக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. இங்க பாருங்க மருது, முத்தரச மாமாவை தயவு செஞ்சு எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, மாமாவுக்கு நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் தெரிஞ்சா எனக்கு அது போதும். இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படி மாமா என் அன்பை நான் நிரூபிக்கிறது? எனக்கு வேற வழி தெரியல. எதுக்கு பேஷண்ட சுத்தி இவ்வளவு பெரிய கூட்டம்? தள்ளி நில்லுங்க, இவங்களை வேற அழ வச்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் விலகி நில்லுங்க. ரிலாக்ஸா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? பயப்பட அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைல்ல. இவங்க அபாய கட்டத்துல இருந்து நேத்தே தாண்டிட்டாங்க. வயிற்றுல இருக்க கர்ப்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சத்து டானிக் சாப்பிட வேண்டிய நேரத்துல விஷத்தை குடிச்சு தொலைச்சிருக்காங்க.
நல்ல வேலைய காப்பாத்திட்ட. இனிமே இவங்க உயிருக்கும் சரி, இவங்க வயித்துல இருக்க குழந்தை உயிருக்கும் சரி, ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க, ஸ்வேதா கர்ப்பமா இருக்களா? ஏன் அவங்க கர்ப்பமா இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாதா என்ன? சத்தியமா தெரியாது டாக்டர். அதனாலதான் அவங்க இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு யார் காரணம் என்னன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நாங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டோம். அவங்க வந்தாங்கன்னா கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க. நீங்க சரியா கோஆபரேட் பண்ணலனா அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பாவத்துக்கு நாங்களும் சேர்ந்து என்கொயரி அது இதுன்னு அலைய வேண்டியது இருக்கும். வணக்கம் முத்தரசன் சார். பாய்சன் கேஸு, சூசைட் அட்டம்ப்ட்னு போலீஸ்க்கு ரிப்போர்ட் வந்தது. இவங்க உங்கள் முறைப்பொண்ணு ஸ்வேதா தானே? ஆமாம் சார். இவங்களுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணுறதா கூட முடிவாச்சில்ல? அப்புறம் எப்படி சார் இப்படி ஒரு அஸ்மாவிதம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கு? எங்களுக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட் படி கல்யாணம் ஆகாமலேயே கர்ப்பம் ஆயிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்ல, கர்ப்பத்துக்கு காரணமானவங்க ஏத்துக்காம விட்டதனாலதான் இவங்க இந்த முடிவு எடுத்ததா நாங்க சந்தேகப்படுறோம். மேடம், எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. உங்க கர்ப்பத்துக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் சட்டப்படி தண்டனை வாங்கி தர எங்களால முடியும். அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட பேசி உங்களுக்கு தாலி கட்டவும் வைக்கிறோம். சொல்லுங்க மேடம். என்ன ஸ்வேதா, எதுக்காக யோசிக்கிற? போலீஸே இப்படி சொல்லும் போது நீ ஏன் பதில் பேசாம அமைதியா இருக்க? நான் சொல்ல மாட்டேன் அத்தை. என்ன மேடம், நீங்க யாராவது உங்களை மிரட்டுறாங்களா? தைரியமா சொல்லுங்க மேடம், நாங்க உங்க கூட இருக்கோம். ஸ்வேதா, இத்தனை பேர் கேக்குறோம்ல, சொல்ல ஸ்வேதா. நான் என்னன்னு மாமா சொல்றது? உங்க கர்ப்பத்துக்கு காரணமானவங்க யாருன்னு சொல்லுங்கக்கா. எப்படியாவது பேசியோ இல்ல மிரட்டியோ கூட்டிட்டு வந்து தாலி கட்ட வைக்கிறோம். அது உன்னால கண்டிப்பா முடியாத வெண்ணிலா. அவங்களால முடியாம இருக்கலாம், ஆனா எங்களால கண்டிப்பா முடியும். நேரம் ஆகுது, எங்க டைம வேஸ்ட் பண்ணாம என்னன்னு விஷயத்த சொல்லுங்க. இவங்க ஒண்ணதான் கேக்குறாங்கல்ல. நீ இப்படி அழுத்தமா இருந்தா என்ன ஸ்வேதா அர்த்தம்? இதோ பாரு, அது யாரா இருந்தாலும் நம்ம பேசி கூட்டிட்டு வரலாம். எதா இருந்தாலும் நீ சொல்லு, வாய திறந்து சொல்லு ஸ்வேதா. இத பாரு, ஏதோ நடந்து நடந்துருச்சு, இப்ப அது யாருன்னு சொல்லு. அது யாரா இருந்தாலும் உனக்கு நாங்க கட்டி வைக்கிறோம். யாருகிட்டையும் சொல்ல மாட்டோம்னா என்ன மேடம் அர்த்தம்? ஸ்வேதா கேக்குறாங்கல்ல, இதுக்கு யார் காரணம் சொல்லு. மாமா, என் கர்ப்பத்துக்கு யார் காரணமோ அவரே என்கிட்ட வந்து யார் காரணம் யார் காரணம்னு திருப்பி திருப்பி கேட்டா நான் என்ன மாமா பதில் சொல்றது? இதை விட கேவலமான நிலைமை ஒரு பொண்ணுக்கு வரவே கூடாது மாமா. ஹேய் ஹேய், யாரை யாரை பார்த்து என்ன சொல்ற? நீங்க தான் மாமா, நீங்க தான் என் கர்ப்பத்துக்கு காரணம். ஹேய், யாரை பார்த்து என்ன சொல்ற? எதுக்காக போய் சொல்றீங்க? என் முத்து மாமா அப்படிப்பட்டவர் கிடையாது. இப்படியெல்லாம் போய் சொல்லாதீங்க. ஊருக்குள்ள யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க சார்.
இல்ல இங்க இருக்கவங்க கிட்டயே கேட்டு பாருங்க, யாரும் நம்ப மாட்டாங்க சார். அவங்க போய் சொல்றாங்க, நடிக்கிறாங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. என்னமா நீ, உன்னால பெரிய பிரச்சனையா இருக்க. ஒரு பொண்ணு தன்னோட கர்ப்பத்துக்கு ஒரு ஆள் காரணம்னு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை சொல்லுமாமா? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா? கொஞ்சம் எரிச்சல் படுத்தாம என்னங்கிற விஷயத்த எனக்கு சொல்லுங்க, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதமா. சார், ஸ்வேதாவை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவ தொட்டதுக்கெல்லாம் பொய் சொல்லுவா சார். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி நடிக்கிறதுல இவ ரொம்ப பெரிய கெட்டிக்காரி சார். இவ நடிப்பை பார்த்தா எப்பேற்பட்டவங்கள ஏமாந்து போயிடுவாங்க. சரிப்பா, நடிப்பு நடிப்புன்னு சொல்றீங்க, ஆனா இப்போ விஷம் குடிச்சு இவங்களை உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இங்க சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் உண்மைதானே? அதே மாதிரி கர்ப்பமா இருக்காங்கன்னு டாக்டர் சொன்ன விஷயமும் உண்மைதானே? நீங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து இந்த பொண்ணுக்கு எதிராக நிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க, உங்களை நான் எச்சரிக்கை பண்றேன், அவங்க ஒரு வார்த்தை உங்களுக்கு எதிராக பேசினாலும் சரி மொத்த பேரையும் கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டியிருக்கும். முத்தரசன் சார் முகத்துக்காக பாக்குறேன், ஏதோ வெளியில தப்பு நடந்து போச்சு, யார் என்னன்னு விசாரிப்பான்னு பார்த்தா தப்பு உள்ளுக்குள்ளேயே இருக்கு. இங்க பாருங்க முத்தரசன் சார், தயவு செஞ்சு எங்க கூட விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்குவோம். ஏன்னா இவங்க வாயை திறந்து சொன்னதுக்கு அப்புறம் உங்களை விட்டுட்டு போனா நாளைக்கு என்கொயரி அது இதுன்னு எங்க தாலியா இருப்பாங்க. கிளம்புங்க சார். சார் இல்ல, ஸ்வேதா, ஸ்வேதா உண்மையை பேச ஸ்வேதா. இது என்ன விளையாட்டு விஷயமா? இது உனக்கு எனக்கு என்ன உறவு? தன் கர்ப்பத்துக்கு ஒருத்தர் காரணம்னு அந்த விஷயத்துல பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு போய் இவ்வளவு அசிங்கமா பேசாத, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சார் வாங்க சார், ஸ்டேஷனுக்கு வாங்க, ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு உங்களை அனுப்பிடுறோம். கிளம்புங்க சார். இங்க பாருங்க சார், என் முத்து மாமாவை இந்த விஷயமா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாதீங்க. அது கிட்டத்தட்ட உண்மைங்கிற மாதிரி ஊருக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்களே எங்களுக்குள்ள பேசி தீத்துக்கிறோம். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, சம்பந்தப்பட்டவங்க சொல்லணும். சார், நானும் இதுக்கு உடன்படுறேன் சார். இது எங்க குடும்ப பிரச்சனை தான், நாங்க எங்களுக்குள்ள பாத்துக்கிறோம். சரிம்மா, குடும்ப பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம்னு சொல்றீங்க, நாளைக்கு பின்னாடி மறுபடியும் பிரச்சனை ஆகி நீங்க விஷம் குடிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால இப்ப எங்க முன்னாடியே பிரச்சனையை பேசி தீர்த்துருங்க, அப்புறம் நாங்க கிளம்புறோம். ஸ்வேதா, ஸ்வேதா இது நியாயம் இல்லை. ஸ்வேதா, ஸ்வேதா இது ரொம்ப தப்பு. ஸ்வேதா, இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சிட்டு இருக்கேண்ணா. ஆனா நீ என்ன அசிங்கப்படுத்தி இப்படி அபாண்டமா எவ்வளவு பழிய சுமத்தி ஏன் என்ன கேவலப்படுத்துற? ஸ்வேதா, நான் இந்த பிரச்சனை இங்கே முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பழி வாங்குற நேரம் இது கிடையாது ஸ்வேதா, இது முறையும் கிடையாது. மாமா, கர்ப்பங்கிறது புனிதமான விஷயம்தான், அதை நான் கலங்கப்படுத்துறேன்னு சொல்றீங்களே, அப்படி நான் நடந்துக்க கூடாதுன்னா நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும். நீங்க எனக்கு தாலி கட்டி ஏத்திரணும்னு போறான்னதுக்கு முழு முதல் காரணமே இதுதான். அப்படி நான் போறான்னப்போலாம் நீங்க என்ன நம்பல. இப்போ டாக்டர் வந்து கன்ஃபார்மா சொன்னதுக்கு அப்புறமாவது நீங்க என்ன நம்புறீங்கல்ல? எனக்கு தெரியாம தப்பு பண்ணுவேனா? எனக்கு தெரியாம எப்படி நடந்துச்சு? நான் என்ன பண்ண? உங்களுக்கு கண்ணு தெரியாதப்போ நான் வெண்ணிலாவா உங்க பக்கத்திலேயே இருந்து நடிச்சிட்டு இருந்தேன், அது உங்களுக்கு தெரிஞ்சுதா? நான் நடிச்சேன்னு நானா சொல்லிதானே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் மாமா வெண்ணிலான்னு என்ன நினைச்சு. நீங்க
என் வாயால அதை சொல்ல முடியாது. அது தப்பு நடந்துருச்சு. முத்தரசு மாமாங்கிற ஒருத்தரை முழுசா மனசார நேசிக்கிற என்னால அத வேண்டான்னு சொல்ல முடியல. ஆனா அது தப்புன்னு என் மனசு நினைக்கல. ஏன்னா என்னைக்கு நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு உங்களை புருஷனா என் மனசார ஏத்துக்கிட்டேன். நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் மாமா அப்பா. அது எந்த காலத்திலையும் மாறாது. வேண்டா ஸ்வேதாக்கா, என் முத்து மாமா பத்தி எனக்கு தெரியும். சத்தியமா அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. நானும் ஒரு பொண்ணுதான், உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். குழந்தை மேல எந்த பொண்ணும் பொய் சத்தியம் பண்ண துணிய மாட்டா. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ருத்ரா மேல அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. அப்ப தெரியும் நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு. ருத்ரா மேல அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. இவ தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. உனக்கு வேணா இந்த குழந்தை மேல அக்கறை இல்லாம இருக்கலாம் வெண்ணிலா. அதனாலதான் சத்தியம் பண்ணுன்னு இந்த குழந்தைய கொண்டு வந்து நிறுத்துறேன். என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இப்போ உனக்கு என்ன, ஒரு குழந்தை மேலே சத்தியம் பண்ணணும் அவ்வளோதானே? என் வயிற்றில் வளர்ற அந்த கரு மேலே அடித்து சத்தியம் பண்ணுறேன். இப்போ சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், வயிற்றில் வளர்ற என் குழந்தைக்கு முத்தரசு மாமா தான் அப்பா. இந்த கர்ப்பத்துக்கு காரணம் அவர் தான். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இன்னும் எத்தனை இடத்துல எங்க கூட்டிட்டு போய் கேட்டாலும் நான் இதை சொல்லுவேன். அதுக்கு எனக்கு முழுமையா துணிச்சல் இருக்கு. நடந்த உண்மையை சொல்றதுக்கு நான் எதுக்கு தயங்கணும்? முத்தர்சு மாமா தான் இதுக்கு காரணம்.